ரெண்டு கொரிந்தியர் 12 அதிகாரம் 1-10 வசனங்கள். ரெண்டு கொரிந்தியர் 12 1-10. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3 வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பாயிருந்தானோ, புறம்பே இருந்தானோ, அதை அறியேன், தேவன் அறிவான். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுல போஷனத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு போர்ஷன், இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தைகளை நாம் கிறிஸ்தவராய் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த வசனம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். இங்கே பவுல போஸ்டல் இந்த இடத்துல மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். மேன்மை பாராட்டல் என்றால் என்ன? மேன்மை பாராட்டுகிறது என்றால் என்ன? ஒரு விதத்திலே ஒரு பெருமிதம் கொள்வது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்பெஷலாக ஏதோ இருக்கிறது, அல்லது நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான காரியங்கள், ஒரு நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் அது இருக்கும் பொழுது மனிதர் நல்ல படிப்போ, நல்ல வேலை, நல்ல கார், நல்ல ஒரு பங்களா, நல்ல ஒரு அழகு, நம்முடைய பிள்ளைகள் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள், இப்படி ஒரு ஸ்பெஷலான சில கிஃப்ட்கள் நமக்கு இருக்கிறது, இதையெல்லாம் மனிதர்கள் வந்து பொதுவாக இதை மேன்மை பாராட்டுவார்கள். என்னுடைய பையனை பாருங்கள், என்னுடைய பிள்ளையை பாருங்கள், என்னுடைய வீட்டை பாருங்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய காடியிலே பாருங்கள், இதெல்லாம் அந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறது, என்னுடைய வேலையிலே அப்படி இப்படி என்று மேன்மை பாராட்டுகிறது மனிதனுடைய இயல்பு. எதை நாம் மேன்மை பாராட்டுவோம்? ஒரு ஸ்பெஷலாகவோ, ஒரு மற்றதை விட விசேஷமானதாகவோ, ஒரு ஆசீர்வாதமானதாகவோ ஒரு காரியம் இருக்கும் பொழுது அதை நாம் மேன்மை பாராட்டும். யாருமே பலவீனங்களை குறித்தோ, மற்ற குறைவுகளை குறித்தோ, அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை குறித்தோ, இடுக்கண்களை குறித்தோ யாருமே மேன்மை பாராட்ட மாட்டார். யாருமே ஒரு குறைவு இருக்கிறது, எனக்கு இந்த குறைவு இருக்கிறது என்று சொல்லி மேன்மை பாராட்ட மாட்டார்கள். எப்பொழுதுமே நமக்கு நிறைவு இருக்கும் பொழுது, எல்லாம் நன்றாக பெஸ்ட்டாக இருக்கும் பொழுது, இதெல்லாம் பெஸ்ட்டாக நமக்கு இருக்கிறதோ அதை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இங்கே பவுல அப்போஸ்தலர் மேன்மை பாராட்டுகிற காரியத்தை சொல்லும் பொழுது 3 காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே 14 வருஷங்களுக்கு முன்பதாக, ஒருவேளை அவர் தரிசனம் பெற்று தமஸ்கு போகிற வழியிலே அவர் தரிசனம் பெற்றார். அதற்கு பிறகு அவரே கலாத்தியர் 1 அதிகாரத்தில் எழுதுகிறார், நான் உடனடியாக எருசலேமுக்கு போகவில்லை, மற்ற விசுவாசிகளிடத்தில் போய் எதுவும் கன்சல்ட் பண்ணவில்லை, நேராக அரபி தேசத்துக்கு போய்விட்டேன் என்று சொல்கிறார். அங்கே கொஞ்சம் வருஷங்கள் இருந்து ஜபத்திலும் அவர் உபவாசத்திலும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஒருவேளை அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே பரதீசிலும் 3 வானத்திலே தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய சிங்காசன அறை இருக்கிறது, மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அங்கே இருக்க தேவதூதர்கள், இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர், பிதாவாகிய தேவன், அங்கே இருக்கிற மகிமைகள், அங்கே பேசப்பட்ட சில வெளிப்பாடுகள், இதெல்லாம்
அவர் பதினாலு வருஷத்துக்கு முன்பதாக அடைந்தேன்னு சொல்கிறார். ஆனால் பவுலப்போஸ்தலனுடைய எந்த ஒரு கடிதத்திலுமே தன்னுடைய வெளிப்பாடு, இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வெளிப்பாடை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டியதாக நான் பார்க்கவில்லை. இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஏஞ்சல் வந்து தரிசனம் கொடுத்தார், அல்லது ஒரு ஆண்டோடைய தரிசனம் கிடைத்தது, பரலோகத்துக்கு போய் பார்க்குறோம், அநேகர் யூடியூப்லேயே போடுகிற அளவு தவறு இல்லை. ஆனால் நாம் அதை பெரிதாக எண்ணி, நாம் அதை பெருமைப்படுத்தி, அதுதான் பெரிய பெஸ்ட் என்று சொல்லி நாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தான் பிரச்சனை. இங்கே பவுல் தன்னுடைய வெளிப்பாடுகளை குறித்து சொல்கிறார். நீங்கள் அதற்கு பிறகு கூட ஏழாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் என்னை உயர்த்தாதபடிக்கு. பவுல அப்போஸ்தலனுக்கு பவுலஸ் அப்போஸ்தலனைப் போல புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடு அந்த நாட்களிலே அந்த பன்னெண்டு அப்போஸ்தலருக்கு கூட கிடைக்கவில்லை. அவர்கள் ஓரளவு அறிந்திருந்தார்கள். ஆனால் பவுல அப்போஸ்தலனுடைய எல்லா கடிதங்களிலும் பாருங்கள், அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்தது. புது சிருஷ்டியின் அனுபவம், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிற காரியம், நம்முடைய ஆவி மறுபடி பிறந்து நூற்றுக்கு நூறு இயேசுனுடைய நீதியினால் நிரப்பப்படுகிறது, பெர்ஃபெக்ட் ஆகிவிடுகிறது. பிதாக்குமார பரிசுத்தாவில் அங்கு வாசம் பண்ணுகிறார்கள். நம்முடைய சரீரம் பரிசுத்தாவியருடைய ஆலயம், இந்த வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, கிருபை பற்றி வெளிப்பாடு இருந்தது. ஒரு கிரியையினால் அல்ல, கிருபையினாலே நமக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது, நீதி கிடைக்கிறது. எவ்வளவோ காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு பெரிய வெளிப்பாடுகள் கிடைத்திருந்தது. இந்த வெளிப்பாடுகளை குறித்து அவர் மேன்மை பாராட்டி இருந்தார், மேன்மை பாராட்டி இருக்கலாம். இருந்தால் வெளிப்பாடு ஒரு பொக்கிஷத்தை போல இருக்கிறது, ஒரு பொக்கிஷத்தை போல இருக்கிறது. அந்த வெளிப்பாடு நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஒரு இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, ட்ரெஷர் ஹண்ட், பொக்கிஷத்தை தேடி போகிறார்கள் அல்லவா. நிறைய நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிறைய கதைகள் எல்லாம் வாசித்திருப்போம், ட்ரெஷர் ஹண்ட். நன்றாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அது எப்படியாவது ஒரு இங்கே ஒரு குழு கண்டுபிடித்து, அங்கே ஒரு குழு கண்டுபிடித்து, இது அப்படியா அப்படியா என்று சொல்லி அங்கேயே வருகிற சில எதிர்ப்புகளை சமாளித்து போய் கடைசியிலே அந்த ட்ரெஷரை எடுக்கிற அடைகிற காரியத்தை நாம் பல கதைகளிலே சிறு பிள்ளைகளை இருக்கும் வாசித்திருக்கிறோம். அநேக மூவிகள் கூட எடுக்கப்பட்டிருக்குது ட்ரெஷர் ஹண்டை பற்றி. ஒரு இடத்துல ஒரு ட்ரெஷர் இருக்கிறது, அதற்கு போகிற வழி உங்களுக்கு தெரிந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆச்சரியமாக உங்களுக்கு அந்த போகிற வழி தெரிந்து விட்டது, எவ்வளோ நன்றாக இருக்கும். அதை நீங்கள் எளிதாக போய் என்ன செய்து கொள்ளலாம், போராட வேண்டியதில்லை. வாழ்க்கையிலே சிலரெல்லாம் வாழ்க்கையிலே சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு வயதான காலம், 80+ 90+ கூட தெய்வ ஜனங்கள் வெளிப்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம் தெரியுமா, வெளிப்பாடு ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த வெளிப்பாடுக்குரிய அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி அதுதான் வெளிப்பாடு. யோசித்து பாருங்கள், தெய்வீக சுகத்தை குறித்து வெளிப்பாடு, விசுவாசத்தினால் வருகிற நீதியை குறித்து வெளிப்பாடு. நான் நீதிமான், என்னுடைய ஆவி நீதியினால் நிறைந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். அந்த வெளிப்பாடு நம்முடைய மனதுன்னு மறுபுறவும் ஆய்கொண்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு சரீரத்துக்கு உயிர்த்தெழுதல் நாளில்தான் முழு ரட்சிப்பு கிடைக்கும். இந்த வெளிப்பாடு இன்னும் நம்முடைய பொருளாதார காரியங்களை குறித்து வெளிப்பாடு, விதைக்கிறது அறுக்கிறது இதை குறித்த வெளிப்பாடு. அருமையானது என் பிள்ளைகளே, எவ்வளவோ வெளிப்பாடுகள் இருக்குது. வெளிப்பாடுகள்லாம் பெரிய ஒரு பொக்கிஷத்தை அடையக்கூடிய ஒரு வழி. இது தெரிந்து விட்டால் நமக்கு எவ்வளோ வெளிப்பாடுகள் ஆண்டவர் கிருபையாக கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைகிறது. நாம் பொக்கிஷங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்த எல்லா காரியங்களையும் வெளிப்பாடு உள்ள ஒரு மனிதன், ஆவிலே வெளிப்பாடு உள்ள மனிதன், அவன் அடைந்து அதை அனுபவித்து அவனும் அனுபவிப்பான், மற்றவர்களுக்கும் அனுபவிப்பதற்கு அவன் செய்வான். இந்த பவுல் இதை குறித்து சொல்ல, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறேன். இதை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலகத்தில், என்னுடைய வீடு, என்னுடைய வயல், என்னுடைய பிளாட்டு, என்னுடைய வண்டி, இதெல்லாம் விட இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறேன். ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அதற்காக எனக்கு இது கிடைத்து விட்டது, அது கிடைத்து விட்டது, வெளிப்பாடுகள் கிடைத்து விட்டது சொல்லி நான் பெருமை அல்ல. ஆனால் நாம் ஒரு சந்தோஷப்படலாம். ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே பேசி கொண்டிருப்போம், ரொம்ப நாங்கள் எங்களுக்கு ஆண்டர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை குறித்து நாங்கள் மனம் பூரித்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நான் இந்த வெளிப்பாடெல்லாம் நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு எப்படி இருந்திருக்கும். ஆண்டவர் கிருபையாக உலகத்தின் பல பாகங்களில் இருக்கிற தேவதாசர்களுக்கு
ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள் பவுலுக்கு வெளிப்படுத்தினது போல அது இந்த நாட்களிலே நன்றாக இன்னும் நன்றாக விவரமாக அதை சொல்லி பிரசங்கித்து எவ்வளவோ தேவதாசர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகள் கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி நாங்கள் மனம் பூரித்து ஆண்டவர் நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். வாழ்க்கையில் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை என்று அர்த்தம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, இடுக்கண்கள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் கூட மேன்மை பாராட்டு காரியம் எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நமக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை குறித்து மனம் பூரித்து ஆண்டவரை நாம் அதற்காக துதிக்கும் பொழுது உண்மையாவது ஒரு பெரிய நல்ல மேன்மை பாராட்டுதல் தான், நல்ல மேன்மை பாராட்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறதுக்காக நம்முடைய மனம் பூரிக்கிறதா? அல்லது இந்த உலகத்திலே பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அப்படியே பூரித்து பொங்குகிறதா? ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் உள்ளத்தை. உள்ள பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், சத்தியத்திலே நடக்கிறார்கள், ஆண்டவரை அவர்கள் நேசிக்கிறார்கள், அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கை இல்லாமதே செய்கிறோம். இதெல்லாம் பெரிய ஒரு பொக்கிஷம், அருமையான பிள்ளைகளே. இதை குறித்து நம்ம என்ன பாராட்டலாம்? ஆனால் பவுல் சொல்கிறார் பாருங்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் அவருக்கு பெரிய வெளிப்பாடுகள்லாம் கிடைத்தபடினாலே அவர் அதை பெரிய மேன்மைப்படுத்தி, நான் தான் பெரிய ஆள், 12 அப்போஸ்தலரை விட எனக்கு அதிகமான வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது அப்படி மேன்மை பாராட்டி, அவர் ஒரு மூர்க்கு, அதாவது ஒரு மூடனாக ஆக அவர் விரும்பவில்லை, அவர் அப்படி செய்யவில்லை. நான் மேலே பாராட்டலாம், ஆனால் நான் மூடனாக மாற விரும்பவில்லை என்று சொல்கிறேன். அப்போஸ்தலர் எல்லாரும் நான் சிறியவன் என்று சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ வெளிப்பாடுகளை பெற்றிருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே அவர் அதை பெரிதாக உயர்த்தி பெரிய ஒரு அவருக்கு ஒரு பெரிய பதவி, எருசலேம் சபையிலே பெரிய பதவியோ, இந்த காலத்தில் அப்படி தானே இருக்கிறது, பெரிய பதவிகள் கொடுக்கப்படுகிறது. சில ஊழியக்காரர்கள் பெரிய பதவிகளிலே இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஒரு இதில் போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை கையிலே பிடிக்க முடியாது, அவளை பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே போய்விடுகிறார்கள். பவுலும் அப்படிப்பட்ட நிலைமையிலே அவரை வைக்க வேண்டும் அவர் அப்படி அனுமதித்திருந்தார் என்றால் பெரிய ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனிதனாக அவர் பெரிய ஒரு பெரிய லெவலில் போயிருக்கலாம். ஆனாலும் கூட அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதை நான் பெருமை அடைந்து விடாதபடி என்னுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் வந்துதான், சிலர் சொல்வார்கள் முள் என்று குத்தி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி, முள் என்று சொன்னே சிலர் சொல்வார்கள் பவுலுக்கு ஒரு வியாதி இருந்தது, கண்ணு சரியாக தெரியாமல் இருந்தார், அவர் ஏதோ வியாதியிலே இருந்தார், அந்த வியாதியை சுகமாக்கும் ஆண்டவரே என்று கேட்டு பார்த்தார், ஆண்டவர் சொல்லிவிட்டார் இல்லை எனக்கு கிருபை போதும் வியாதியோடே இருந்து கொள்ளு என்று சொல்லிவிட்டார். அப்படி இல்லை, வேதத்திலே எந்த ஒரு காரியத்தை நாம் ஒரு சொல்ல முன்பதாக அதற்கு அட்லீஸ்ட் ஒரு 3 சாட்சிகளாவது இருக்க வேண்டும். எந்த இடத்திலாவது ஆண்டவர் வியாதியோடு நீ இருந்து கொள் என்று சொல்லி சொல்லவில்லை? வியாதியோடு இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதற்கு வேறு காரணங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் முள் வியாதி ஒரு முள் அல்ல. இப்போ அவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள், 10 வசனத்திலே கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவ நிமித்தம் அவர் எங்கே போனாலும், யூதர்கள் அவரை துன்பப்படுத்தினார்கள், பிரஜாதியார் துன்பப்படுத்தினார்கள், எபேசு பட்டணத்திலே தியானா என்கிற தேவியை வணங்கின பூசாரிகள் அவரை துன்பப்படுத்தினார்கள், எங்கே போனாலும் பிலிப்பி பட்டணத்தில் அவரையும் சீலாவையும் நன்றாக அடித்து தொழு மரத்தில் காலில் மாட்டி அப்படியே காயப்படுத்தி அவரை சிறைச்சாலையில் போட்டார்கள். ஒரு இடத்திலே பிலிப்பி பட்டணத்தில் அவரை அவர்களை வெளியே கல்லெடுத்து எரிந்து செத்து விட்டான் என்று சொல்லி போட்டு வெளியே ஓடுகிறார்கள். உண்மையாக செத்து போய் தான் இருந்துப்பார், ஆனால் விசுவாசிகள் எல்லாரும் சுற்றி நின்று ஜெபித்த பொழுது உயிரோடு வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். உயிர் கூட போகிற அளவுக்கு ஆசியாவில் எங்களுக்கு துன்பம் வந்தது என்று சொல்கிறார். அருமையான இந்த கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பலவீனங்கள் நெருக்கங்கள் இதைத்தானே ஒரு முள் என்று சொல்கிறேன். ஆண்டுடைய வார்த்தையிலே பரப்பட ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், புறஜாதிகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் அந்த கானான் தேசத்திலே போகும் பொழுது ஒரு அந்நிய ஜாதிகளை விட்டு வைக்கக்கூடாது, நீங்கள் அவளை விட்டு வைத்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள், உங்கள் கண்களிலே முள்ளாக இருப்பார்கள், இடுப்பிலே உங்களை முள்ளாக குத்தி கொண்டே இருப்பார்கள், குத்தி கொண்டவர்கள் நெருக்கி கொண்டே இருப்பார்கள். ஏன்? அவர்கள் பல தெய்வங்களை வணங்குகிறார்கள், அவர்கள் பலவிதமான சடங்காச்சாரங்களிலே இருக்கிறார்கள், அந்த காலத்தில் இருக்கிறவர்கள். அவர்களை நீங்கள் விட்டு வைத்தீர்கள் என்றால் அவருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ளே அப்படியே கசிந்து உள்ளே வரும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் முள் என்று அதைத்தான் சொல்லுவாங்க, முள் மாதிரி இருப்பார்கள். இங்கே பவுல் முள் என்று சொல்லும் பொழுது இந்த இடுக்கண்கள் எங்கே போனாலும் அவருக்கு பாடு. ஊழியத்தின் நிமித்தம் அவர் பெரிய பெரிய லிஸ்ட்டுகளை எழுதுகிறார்,
லிஸ்ட்டுகள் எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் அப்படியே நான் அங்கே சொகுசாக இங்கே இருந்தேன், அங்கே இருந்தேன், நான் ராஜாவுடைய பிள்ளை ஆகியால் எனக்கு பெரிய எனக்கு அங்கே மதிப்பு கிடைத்தது, இங்கே மதிப்பு கிடைத்தது, இப்படி என்னை கரம் பண்ணினார்கள், அப்படி பண்ணினார்கள் என்று எழுதவே இல்லை. அவர் தன்னுடைய காரியம் இந்த இடுக்கண்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், கிறிஸ்தவத்துக்கு வந்த எல்லா காரியங்களும் அப்பொழுது அவர் லிஸ்ட்டு போட்டு எழுதுவதை பார்க்குறோம். பவுலப்போஸ்தலர் இந்த காரியங்களிலே அவர் பிரியப்பட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு புரிந்து விட்டது, நான் பலவீனமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் சொல்கிறார் அல்லவா, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறெண்டை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவையை குறித்து அவர், நான் என்னை முழுவதுமாக சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர்களே சொல்லுகிறார். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். சிலுவையில் ஆண்டவர் செய்த காரியங்கள், கிருபை நதி, அது நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அது உதவி செய்ய ரெடியாக இருக்கிறது, பாய்ந்து வர ரெடியாக இருக்கிறது. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டி மேன்மை பாராட்டி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்களை நாம் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அதிலிருந்து கிருபை நமக்கு பாய்ந்து வருகிறது. இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு பாட்டில் இருக்கிறது, அது பாட்டிலே கொஞ்சம் ஒரு வேறு ஒரு திரவம் நிரப்பி அது நிறைய வேறு ஒரு திரவம் நன்றாக ஒரு நல்ல இது நிரப்பும் பொழுது அது அது எவ்வளவு அதிகமாக நிரப்பப்படுகிறதோ நல்ல திரவம் அந்த அளவுக்கு அது நல்லா நன்றாக இருக்கும். அதுபோல தான் மிக்சி பாட கலப்படம் என்று சொல்கிறாங்க. கலப்படத்திலே பாருங்கள், கலப்படத்தில் சில கம்ப்யூட்டர்கள் எல்லாம் வாங்கும் பொழுது அசம்பிள் பண்ணி வாங்குகிற கம்ப்யூட்டர்கள் இருக்கும், அதில் வேறு வேறு கம்பெனியில் உள்ள பார்ட்ஸை எடுத்து எல்லாம் அசம்பிள் பண்ணி போடும் பொழுது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஆனால் பியூராக இருக்கிற இந்த டெல் கம்ப்யூட்டரோ வேறு எந்த கம்ப்யூட்டரோ நன்றாக அந்த கம்பெனி எல்லா பார்ட்ஸ் ஏ டு செட் எல்லா பார்ட்ஸும் அந்த கம்பெனியே தயாரிக்கிற அந்த லேப்டாப் 100,000 மேலாக இருக்கும். ஆனால் அதிக நாள் அது குவாலிட்டியாக ஓடும், பல வருஷங்கள் கிடக்கும், இடையிடையே ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. பவுலர் தான் சொல்கிறார், முழுவதுமாக நான் அல்ல, எனக்கு இவ்வளோ பலவீனங்கள், நெருக்கங்கள், குறைவுகள், வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள், நிந்தைகள், ஊழியத்தை நிமித்தம் சபைகளில் வருகிற பாரங்கள், சபைகளுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் குறைந்திருக்க அதனை எழுதிக்கொண்டே வருகிறார். எவ்வளவோ எனக்கு அவருக்கு பலவீனங்கள், பிரயாண களைப்புகள், அவருக்கு தேவைகள், ஊழியத்துக்காக சில பண தேவைகள், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்கிறார். அவர்கள் மேலே அந்த குற்றம் சுமராதிருப்பதாக என்று சொல்கிறார். விசுவாசிகள் கூட எல்லாரும் அவர் மிகவும் கஷ்டமான நேரத்தில் கைவிட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். இதெல்லாம் அவர் அனுபவித்தாலும் இதிலெல்லாம் அவர் பிரியப்படுகிறார், இதில் மேன்மை பாராட்டுகிறார். ஏனென்றால் இந்த நேரங்களில் தான் தேவனுடைய கிருபை அப்படியே பியூராக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். தேவனுடைய வல்லமை அவர் அனுபவிக்கிறார். தேவனுடைய வல்லமை இந்த கஷ்ட நேரங்களிலே அவருக்கு பயங்கரமாக ஒரு அதையே நம்பி இருந்திருப்பார். ஆண்டவரே இருக்கிற அந்த கப்பல் சேதத்தில் இருந்த அந்த கப்பல் சேதத்தை குறித்து நீங்கள் பாருங்கள். எத்தனையோ நாள், இத்தனை நாள் இரவு முதல் கற்ப தண்ணியிலே கடந்தேன் என்று சொல்கிறார். கப்பல் உடைந்து மெலித்தா தீவிலே நமக்கு தெரியும், எத்தனையோ நாள் சாப்பிடாமல் இருந்தார், எவ்வளவோ சேதங்கள், கஷ்டங்கள். ஆனாலும் இந்த நேரங்களிலே அவர் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொண்டார். இதில் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இந்த நேரங்களிலெல்லாம் உனக்கு ரொம்ப லோவாக இருக்கிறாய், உன்னுடைய பலவீனமாக இருக்கிறாய், இடுக்கண்களிலே நிறைந்திருக்கிற நிந்தை இருக்கிறது, உனக்கு துன்பங்கள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நீ அடைந்து அப்படியே நீ நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய். ஆனால் பவுலே, என்னுடைய கிருபை, என்னுடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை, அது உனக்கு நான் நிரப்புவேன், உனக்கு எங்கெல்லாம் குறை இருக்கிறோம் அதிகமாக நான் அதை வல்லமை நிரப்பப்படும், உன்னுடைய வாழ்க்கையில் கிருபை பாய்ந்து ஓடும். ஓடும்போது நீ பெரிய காரியங்களை செய்யலாம். செய்துவிட்டு நீ மேன்மை பாராட்ட மாட்டாய், நான் என்னுடைய பலத்திலே செய்து விட்டேன் என்று. இதை அறிந்து கொண்ட ஊழியக்காரர்கள், இதை அறிந்து கொண்ட விசுவாசிகள் ஒரு நாளும் பெருமையிலே விழமாட்டார்கள். அருமையான என்னுடைய பிள்ளைகளே, பெருமை நமக்கு ஒரு பெரிய எதிரி. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார். தாழ்மையாக நீங்கள் எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு எவ்வளோதான் வெளிப்பாடுகள் இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ செய்தாலும், எப்பொழுதுமே உங்களை நீங்கள் தாழ்மையாக உங்களை சுபாவத்தை வைத்துக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிற காரியம் இந்த காரியம்தான். ஆண்டவரே நான் அல்ல, நீர்தானப்பா, உம்முடைய வல்லமை தான், உம்முடைய கிருபை. சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டோடைய கிருபையை மகிமைப்படுத்துங்கள், மேன்மைப்படுத்துங்கள், ஆண்டோடைய வல்லமை மேன்மைப்படுத்துங்கள். சின்ன சின்ன அற்புதம், சின்ன சின்ன ஒரு ஒரு உதவி உங்களுக்கு யாராவது செய்யும் பொழுது ஆண்டவரை ஆண்டவரே இது எவ்வளோ கிருபை,
ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை அறிந்து கொள்வார்கள். மூர்க்கர்களுக்கு அது தெரியாது. மூடர்களுக்கு கர்த்தருடைய கிருபையில் அறிந்து கொள்ள தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கஷ்ட நேரத்தில், நெருக்க நேரத்தில், துன்ப நேரத்தில், இடுக்கண் எல்லா நிந்தைகள் நீங்கள் அடைந்த நேரத்தில் அவருடைய கிருபையினாலே, அவருடைய வல்லமையினாலே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை நீங்கள் மேன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதை நீங்கள் புகழ்ந்து புகழ்ந்து அதை சாட்சியாக மற்றவர்களுக்கு வாய் திறந்து குதூகலத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய கிருபையும் வல்லமையும் நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எவ்வளோதான் வழிபாடு பெற்றாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தாலும், உங்கள் மூலமாய் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாலும், பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும், ஒரு நாள் உங்களுக்கு பெருமை வரவே வராது. இது தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் மேன்மை பாராட்டலாம், ஆனால் நான் அறிந்து கொண்டேன். என்ன அறிந்து கொண்டார்? என்னுடைய தேவனுடைய கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய கிருபையும் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்து வருகிறது. என்னுடைய பலவீனங்களை அதுதான் என்னை நிரப்புகிறது. என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறது கிருபையும் கிறிஸ்துவின் வல்லமையும் தான் என்று அறிந்து கொண்டார். நான் நிற்கிற தேவ கிருபையினால் நிற்கிறேன்னு சொல்கிறார். அருமையான இருக்கிற தேவ கிருபையினால் இருக்கிறேன்னு சொல்கிறார். இப்படியாக பவுனுடைய வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாம் பெருமையடைய மாட்டோம். கடைசி வரை கிறிஸ்துவிலே கிறிஸ்துவுக்கு என்ன தாழ்மை இருந்ததோ அதே தாழ்மை பவுலுக்குள்ளே என்ன தாழ்மை இருந்தது. எவ்வளோ பெரிய அப்போஸ்தலர் பாருங்கள். ஒரு நாளாவது அவர் எவ்வளோ அருமையாக இந்த கொரிந்திய சபை அவர் சாபித்த சபை தான். எவ்வளவோ நம்ம நேற்று கூட கேட்டோம், எவ்வளோ அந்த சபைக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உருவாக்கியிருந்தார். ஒரு நாளாவது அவர் ஒரு பயங்கரமான ஒரு காரியங்களை சொல்லியாவது அழுத்தம் கொடுத்தாவது அவளை மிரட்டியாவது அவர்களை செய்யவே இல்லை. பவுலை போகல தாழ்மையோடு நாம் இருந்து பெரிய ஒரு வெளிப்பாடு பெற்ற அந்த மனிதன் தாழ்மையோடு இருந்து கிறிஸ்துவின் சுபாவத்தை அணிந்தவராய் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஓடி முடித்தது போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த எந்த மேன்மை பாராட்டல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகள் இரக்கங்கள் அவைகளை அவருடைய கிருபையும் வல்லமையும் மேன்மைப்படுத்தி அதை நாம் மற்றவர்கள் சொல்லுவோம். கிருபையாக ஆண்டவர் இதை செய்தார். வீட்டில் பேசுங்கள், உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது பழைய நாட்களில் ஆண்டவர்கள் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள். நம்ம அப்படி இருந்தோம் அல்லவாம்மா, ஆண்டவர் நமக்கு கிருபையாக இறங்கினாரே, நம்ம அவ்வளோ இடுக்கண்ணில் இருந்தோமே, நமக்கு யாரும் உதவி செய்யாம யாருமே இல்லாமல் இருந்தோமே, அப்பொழுது தேவ கிருபை நம்ம எவ்வளோ தாங்கினது, அவருடைய வல்லமை நம்ம எவ்வளோ தாங்கினது, ஆண்டவருடைய வல்லமை அற்புதம் செய்தது. இப்படி நீங்கள் இதை மேன்மைப்படுத்தி படுத்தி படுத்தி நீங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உள்ளம் ஒரு தாழ்மையோடு இருக்கும். நீங்கள் சரியான இன்னும் ஆண்டவர்களுக்கு வழிபாடுகளை கொடுப்பார், இன்னும் வழிபாடுகளுக்கு கொடுப்பார். கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும் யார் யார் அதை கொடுத்தால் ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பார்கள், உண்மையோடு இருப்பார்கள் தெரியும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். உண்மையுள்ள மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். உள்ளவனவனவன் கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவருக்கு உள்ளதிலும் எடுத்துக்கொள்ளப்படும். சின்ன சின்ன காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட உடனேயே பெருமையோடு அதை பேசிக்கொண்டு பெருமையோடு ஆவிக்கிற பெருமைகளோடு நாம் அலைவோம் என்றால் இன்னும் கிடைக்காது. நாம் தாழ்மையோடு அதை இருந்து ஏற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.